கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏழு சபைகளை பார்க்குறோம். ஏழாவது சபை லவோதிக்கா சபை. ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே லவோதிக்கா சபையை பற்றி தியானம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய. ஆண்டவரே நாங்கள் எந்த சபையில் இருக்கிறோம் என்பதையும் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துங்க. தொடர்ந்து எங்களை காத்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் பலமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். லவோதிக்கா சபை, லவோதிக்கா சபை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3:4 22 வரையில் இருக்கிறது. கிறிஸ்து இந்த சபையை பற்றி எந்த புகழ்ச்சியுடைய காரியத்தையும் சொல்லவில்லை. இந்த சபையை பற்றி எதை ஒரு காரியத்தையும் சொல்லலை. ஆனால் புகார் மிகுதியாகவே கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ரொம்ப புகார் தான் சொல்கிறார். ஆனால் நீ அந்த அந்த என்ன பண்ணுற, அதை அனலும் இன்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதனால உன்னை நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்றார். என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன், அனலும் இல்லை குளிரும் இல்லாதனால ஆச்சு. வெதுவெதுப்பான சபையும் கிறிஸ்துவாலே அருவறுக்கப்படுகிறது மாய் உள்ளது. அது வெறுவெறுப்பான சபை, அது கிறிஸ்துவனாலே அருவறுக்கப்பட சபையாக இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கு அது என்ன செய்ய, ஒன்று குளிரானா இருக்கணும், ஒரு அனலானா இருக்கணும், இது ரெண்டுமே இல்லை. அப்படியேப்பட்டது குளிரும் இல்லை அனலும் இல்லை போனதுனாலே இங்கிலாந்து சபை ஆவிக்குரிய நிலையிலே, அது இங்கிலாந்து சபை ஆவிக்குரிய முறையில் அது கொஞ்சம் கெட்டு போச்சு. ஜான் வெஸ்லி வெஸ்லியை அடங்க ஏற்பாடு, அதாவது பல ஓப்பன் மீட்டிங் எல்லாம் பெரிய பெரிய கூட்டங்களை போட்டு ஏற்பாடு செய்த தூண்டி அதன் முடிவில் பக்தி வைராக்கியம் மேலே ஏற்பட செய்தது. ஆக ஜான் வெஸ்லியுடைய நாட்களிலே அவர் என்ன செய்தது, கொஞ்சம் பக்தி வைராக்கியம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் கொஞ்ச நாள் விட்டு ஏற்பாடு செய்தது. அதே போல வில்லியம் பூத் வந்த பிற்பாடு ஒரு ரட்சணிய சேனை, அதாவது அந்த பழக்கம் ரட்சணிய சேனை என்று ஏற்பட்டு அதனால அது குளிர் பிடித்து போனது. இப்போ அனல் இல்லை குளிர் இல்லை மத்தியிலுக்குது. இங்கே ஜான் வெஸ்லி அனல் முட்டினாரு, இங்கே வில்லியம் பூத் வந்துட்டு ஒரு குளிராக மாற்றிட்டார். அப்படியே மாறி போச்சு, அது ஒரு பழக்கம் ஆகி போச்சு. அதனால அந்த சபை வந்துட்டு அனலும் இல்லை குளிரும் இல்லை. மெதஸ்ட் சபை ஆவிக்குரிய வீழ்ச்சியே, மெதஸ்ட் சபை ஆவிக்குரிய வீழ்ச்சியே என்று சொல்லலாம். பணம் மட்டும் இருந்தால் இந்த உலகமே மாற்றப்பட முடியும், பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதை மனிதன் நிலையே இயக்கத்தில் சபைகளில் அவல நிலை ஏற்பட்டது. பணம் இருந்துட்டா போதும், சபையே பெருசாக பண்ணிடலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அது கர்த்தருக்கு அது பிடிக்காது. பணத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினால தான் மாற்றப்படுகிறது என அறியார்கள். ஆக பணத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய ஆவினால தான் எல்லாமே நடக்கும் என்பதை மறந்து போறாங்க. ஆனால் ஒன்று இந்த காரியத்தை பார்க்கணும். ரெண்டாவது சுவிசேஷர்களை பாடகர்களையும் அண்ணா செய்வாங்க. ரெண்டாவது காரியம் சுவிசேஷர்களையும் பாடகர்களையும் வரவழைத்து ஆத்தும ஆதாயம் பண்ணி ஒரு வியாபாரமாக நடத்தினாங்க. அதாவது வெளி வெளியேற்ற சுவிசேஷங்களை பாடகர்களை கூப்பிட்டு சபைகளை நடத்தி இது ஒரு வியாபாரமாக பண்ணாங்க. மூணாவது அச்சபையர் மிகவும் செல்வந்தர்கள், செல்வந்தர்களை பற்றியே வெளிகரங்கமாகவே சொல்லப்படுகிறது. ரொம்ப செல்வந்தரங்க தான் இருக்கணும், அவங்களுக்கு தான் மரியாதை. ஏழைங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆவில நிறைந்தவனுக்கோ பர்சுத்தாவில உள்ளவனுக்கோ, அதாவது ஏழைக்கோ அங்கே மதிப்பே இல்லை. பணக்காரனுக்கு தான் மதிப்பு இருந்தது, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிக்கிறது. பணமற்றவர்களுக்கு பர்சுத்த அதாவது பணமற்றவர்களுக்கு சபைகளிலே ஒரு இகழான கருதப்பட்டது. அதை புறம்பாக்கி போடுவதாக ஏழைங்களை ஒரு தள்ளி போட்டுடுறாங்க. ஏழைங்களை பற்றி கண்டுகிறதே இல்லை, பணக்காரங்க மட்டும் முதல் ஸ்தானத்தை கொடுக்குது. அந்த சபையில் அவங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது, அந்த வீடுகளுக்கு ஊழியக்காரனு நேராக போகிறது, எல்லாம் அவங்களுடைய குற்றங்களை கண்டித்து உணர்த்துவதே இல்லை. அவங்க காரியங்களை குறித்தே அவங்க பேசிட்டு போயிருந்தாங்க. அதனால் பரிதவிக்கக்கூடியதாக, அதாவது நிர்பந்தங்கள் பரிதவிக்கப்படத்தக்கதாகவும் தரித்திரங்களும் குருடர்களும் அல்ல நிர்வாணிகளே என்பதாக கண்டிக்கப்படுகிறது. ஆனால் தருத்தரும் குருடர்கள் இவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லப்படுகிறது. மூணாவது காரியம். நாலாவது காரியத்தை உன்னதமான அதை உணர்வதோ இல்லை. லவோதிக்கா சபை கடன் சுமையால் பாரப்படாமல் செல்வ பெருக்கினாலே அது என்ன செய்து பெருகி இருந்தது. லவோதிக்கா சபை செல்வத்தினாலே பெருகி இருந்தது. பணம் மட்டும் இருந்தால், நாலாவது பணம் மட்டும் இருந்தால் உலகமே மாற்றப்பட முடியும், பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதை மனநிலையிலே இக்கால சபையிலே அவல நிலை ஏற்பட உந்தது. பணம் மட்டும் இருந்தால் போதும், உலகத்தை எப்படியும் நம்ம மாற்றிடலாம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது,
உலகமானது மனநிலையிலே தேவனுடைய ஆவியினாலே தான் மாறப்படுகிறது என்பதை அறியாமல் இருந்தாங்க. ஆக பன்னிரண்டு போதும். அஞ்சாவது, லவோதிக்கா சபையிடம் பிரச்சனைகள் காணப்பட்டது. அதாவது அதனுடைய தங்கம் கூட கூட தரமான நிலையில அது இல்லை. அது என்ன செய்யும், செம்பும் எதோ சேர்ந்ததா இருந்தது, பியூர் தங்கமா இல்லை. அதனால அந்த தங்கமே அது இல்லை. அதை பரீட்சிக்கப்பட்டு பொண்ணை வாங்கி வாங்கு என்பது, பரீட்சிக்கப்பட்ட பொண்ணை வாங்கு அப்படின்னு சொல்லப்படுற காரியத்தை பார்க்கிறோம், கொடுக்கப்பட்டது. அது அதோடு இல்லாமல் என்ன சொல்லப்படுதுன்னா அதை சோதிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தான் யாக்கோப்பு புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வசனங்களை பார்க்கலாம். யாக்கோப்பு புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு. ஐசிரியமான்களே கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் மேல் வருகிற நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்களுடைய வஸ்திரங்கள், மேன்மையான வஸ்திரங்கள் எல்லாம் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. உங்களுடைய பொன்னும் வெள்ளியும், நிறைய தங்கம், நிறைய தங்கத்தை போட்டு போனா நான் சர்ச்சைக்கு ரொம்ப சந்தோஷமாடுவேன். அதனால நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்களை போடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவனுக்கு அது பிடிக்கல. பொண்ணு வஸ்திரம் போனது. அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து. அந்த தங்கம் என்ன செய்யும், துருப்பிடிச்சு அதனுடைய காரியங்கள் என்ன செய்யுமா, மறுபடியும் உங்களுக்கு சாட்சியாக வந்தது. அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், அக்னியை போல மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஆமா, கடைசி நாளில பணத்தை சேர்த்து 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 வைக்க ஆரம்பிச்சீங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். நமக்கு என்ன அதை சேர்த்து வைக்கணும், ஆண்டவர் நாலு தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்னார். அவரை நம்புறதில்ல, பணத்தை தான் நம்புறோம். ஆனா என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கிறாங்க. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு, உங்கள் வயல்ல அறுத்தப்பட்ட அநியாயமா கூலியை பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது, கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில், அந்த வேலை செய்தருடைய கூக்குரல் உங்களுடைய கர்த்தருடைய சேனையுடைய கருத்துல கேட்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு பூமியிலே, நீங்கள் பூமியில ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஐஸ்வர்யமான சம்பிரதமாய் வாழ்ந்து வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். ஆமா, சுகபோகத்துல நல்ல சாப்பாடு எல்லாம் ஏன் கேக்குறீங்க, அந்த மாதிரி சாப்பாடு. இப்படிப்பட்ட அது ஊழியக்காரர் முதல் கொண்டு சபையில எல்லாமே இப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பாரு. கொஞ்சம் நல்லா சிந்திச்சுப்பாரு. வேத வசனம் சொல்லுது, நான் சொல்ல. ஆனால லவோதிக்கா சபை இப்படியா இருந்தது. லவோதிக்கா சபையினுடைய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சபையா அது இருந்தது. அதனால தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. இந்த காரியங்களை குறித்து அவர் சொல்லப்படுது. அதனால இந்த சுழன்றீர்கள் அடிக்க, அப்புறம் அப்புறம் அடுத்த அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியில நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொடுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். உங்களுடைய இருதயங்களை போஷித்து, இருதயங்களை போஷித்தீங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கல, தேவனுக்கு அது பிடிக்கல. அதனால இந்த காரியங்களை லவோதிக்கா சபையில இன்னும் இந்த பிரச்சனை காணப்பட்டது. அதாவது அதனுடைய தங்கம் கூட 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 தரமான இல்லை என்பதாலும், அக்னியாலே பரீட்சிக்கப்பட பொண்ணை போல வாங்கி அது என்பது என்றுதான் சொல்லப்படுகிறது. அது அக்னியினாலே பரீட்சிக்கப்படுகிற சபையாக இருக்கிறது. லவோதிக்கா சபையின் ஐஸ்வர்யம் உள்ள, அதாவது தோற்றம் கொண்டதாக இருந்தாலும் நிலையோடு மட்டுமல்லாமல் அது கூடானதும் ஆயிருந்தது. சரியாக நிதானித்தால் அது அது என்ன செய்ய, கிட்ட பார்வை உள்ளதாக இருந்தது, தூர பார்வை உள்ளதாக இல்லை. செல்வ பெருக்கினாலே பார்த்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆவிக்குரிய முறையிலே காரியங்களிலே குறுகிய பார்வையுடையவர்களாக இருந்தாங்க. ஆவிக்குரிய முறையிலே குறுகிய பார்வையுடையவர்களாக இருந்தாங்க. ஆத்மாவில் தரதரமாக இருந்தாங்க. சரீரத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாக இருந்தாங்க. லவோதிக்கா சபை இப்படியாக, சபை தரித்திரம் குருடனாக இருந்தது மட்டும் இல்லாமல் நிர்வாணியான நிலையிலும் காணப்படுகிறார்கள். அவர்களது வெளியிலே ஆடைகள் மிகவும் உயர்தரமாக இருந்தது. வெளியுடைய வஸ்திரங்கள் ரொம்ப 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 கிராண்டாக இருந்தது. ஆனால் உள்ள வஸ்திரமே இல்லை, ஆத்மாவுக்கு வஸ்திரமே இல்லை. நிர்வாணியாக இருந்தாங்க. அதனால் அவங்க செல்வ செழிப்பாக இருந்தாங்க. ஆவிக்குரிய முறையில் தரதரமாக இருந்தாங்க.
இதுதான் லவோதிக்கா சபை. லவோதிக்கா சபை ஏழாவது, லவோதிக்கா சபைக்கு ஒரு அதிர்ச்சிக்கு வெளிப்பாடு அளிக்கப்படுகிறது. கூறுகிறார்கள், இதோ நான் வாசற்படியில் நின்று கட்டுகிறேன் என்றும் வாசற்படியிலிருந்து கட்டுகிறேன். அப்படியானா இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள இருந்தாரு, சபையை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ அந்த சபையில இருக்க வேண்டிய ஒரு சபையில இல்லை, அங்க அசுத்தாவியும் சாத்தானுடைய கிரியல இருந்தது, ஆனால் ஆண்டவர் வெளியே வந்துட்டார். மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சத்தத்தை கேட்டு கதவு திறப்பானால் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, லவோதிக்கா சபை அதிர்ச்சி வெளிப்படுது. அதான் என்ன பண்ணாரு, நான் வசிக்கிற நான் சபையினே நடுவே ஒரு சமயத்தில் நின்று கொண்டிருந்தேன், கிறிஸ்து என்ற சபை. அதாவது அந்த சபையை விட்டு அவர் வெளியே வந்து, இன்னைக்கு அநேக இடங்களில் கர்த்தர் உள்ள இல்லை, மற்ற காரியங்கள் உள்ள இருக்கு. ஆனால லவோதிக்கா சபை மட்டும் இல்லை, இன்னைக்கு அநேக சபைகளில் கர்த்தர் இல்லாமல் சாத்தானும் அவருடைய செயல்களும் இருக்குது. சபை நடுவிலே ஒரு சமயத்தில் நின்று கொண்டிருந்த கிறிஸ்து இன்று சபையின் புறம்பாக்கப்பட்டவராய் வாசற்படியிலே நின்று உங்க உட்பிரவேசிக்க கதவை தட்டி கொண்டே இருக்கிறார், கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஆக கூட்டு சபையை நோக்கி அவர் என்ன செய்கிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். எப்போ உள்ளே வரணும்னு, அப்போ வெளியே இருக்கிறவங்க ஆள் உள்ளே போகணுமே. எட்டாவது, கிறிஸ்து மீண்டுமாக வெளிப்படும் வரை பெரியதோரு மாறுதல் நாம் எதிர்பார்க்க, அதாவது புதிய சிருஷ்டிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், லவோதிக்கா சபையோ தொடர்ந்து தொடர போகிறது. ஆக புதிய ஆத்மாவில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், லவோதிக்கா சபையோ தொடரப்போகிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் லவோதிக்கா சபையின் காலம் கிபி அதாவது 1900 அது தொடர்கிறது, அதாவது 1900 தொடர்ந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் வரும் வரையில் இருக்கு, இப்போ வருஷங்கள் மூலமாக சபையை கூட பார்த்துட்டோம். ஆனால் துவக்கத்திலிருந்து எந்தெந்த சபையினுடைய காலங்கள் என்று சொல்லி லவோதிக்கா சபை கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே இருக்கிறது பாரு. உண்மையும் சத்தியம் உள்ளவர், சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் ஆமேன் என்பவர் கிறிஸ்து சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது காரியங்களை பற்றி சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்குறோம். அந்த சபையை பற்றி பிராது கூறுகிறார். என்ன பிராது கூறுகிறார், வெளிப்படுத்த புஸ்தகம் 3:17 பார்க்குறாங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்பட்டவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாய் இருக்கிற, தரித்திரனா இருக்கிற, நிர்வாணியா இருக்கிற, இது எவ்வளவோ நம்ம இருக்கிறோம், ஆனா அறியாமல் நான் ஐசியவான் என்றும், பெரிய உலக பிராரம்பான ஐசியவான் நினைச்சிருக்கிறேன், பெரிய ஐசியவான் நினைச்சிருக்கிறேன், திரவிய சம்பந்தமான வஸ்திரத்தையும் திரவ சம்பந்தம் உடையவன் என்று நினைச்சிருக்கிற, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று, குறைவும் இல்லை என்று சொல்லிட்டு இது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனா உன்னுடைய ஆத்மாவை தேவன் பார்க்கிறார், இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியை பார்க்கல, பணத்தை பார்க்கல, உன்னுடைய வஸ்திரத்தை பார்க்கல, உன்னுடைய ஆத்மாவை பார்க்கிறாருங்க. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்களா, எவ்வளவு பயங்கரமாக 17 மறுபடியும் வாசியம் பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரமா இருக்கிற, ஆவிக்குரிய முறையில தரித்திரமா இருக்கிற, குருடனும், நீ கண் பார்வை உலக பிரகாரமான பார்வைதான், பணத்தையும் ஆஸ்தியும் சொந்தக்காரையும் சொந்தத்தையும் பெரிய பெரிய காரியங்களை பார்க்குற, கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய வருகையும் நீ பார்க்காதவனா இருக்கிற, உன்னுடைய பார்வை குருடனா இருக்கிறது, கர்த்தருடைய பார்வைக்கு நீ, கர்த்தருடைய பார்வைக்கு நீ குருடனா இருக்கிற, வேத வசனத்தை பார்க்காம உலகத்துடைய காரியங்களை பார்க்கற, சபையை பார்க்காம கர்த்தருடைய வருகையை பார்க்காம நீ உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற. அதுக்கப்புறம் நிர்வாணியா இருக்கிற, நிர்வாணி எங்க, ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணியானாங்க. இதை பற்றி முட்டாள்தனமாக சில பேர் பேசலாம். நிர்வாணி என்ன தெரியுங்களா, மகிமையின் வஸ்திரம். இந்த பாவம் செய்யும் போது மேலே இருக்கிற மகிமையின் வஸ்திரம் அகன்று போகுது. இதுதான் அப்போ ஆதாமும் யோவானும் அவங்க நிர்வாணின்னு சொல்லலை, அவங்க ஏன் சொல்லலன்னு அவங்களுக்கு தெரியல. மேலே ஒரு விதமான ஒரு வஸ்திரம் இருந்தது, அந்த வஸ்திரத்தை தேவன் கொடுத்துருந்தார். இவங்க எப்போ பாவம் செஞ்சாங்களோ அந்த வஸ்திரம் அகன்று போச்சு, நிர்வாணத்தின் உருவம் தெரிஞ்சிடும். காரணம் என்னன்னா, இந்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு விலகி போனது. ஆனால் அந்த கர்த்தர் தோட்டத்துக்கு வரும்போது
நான் நிர்வாணியா இருக்கிறேன், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார், அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறார். நிர்வாணின்னா அந்த பாவம் செய்யும் பொழுதுதான் அவங்க நிர்வாணியாக மாறுறாங்க. அது வரைக்கும் மகிமையின் வஸ்திரம் அவங்களுக்கு இருந்தது. அந்த வஸ்திரத்தை கொடுக்க தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இதுதான் மகிமையின் வஸ்திரம், அதுதான் நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிற வஸ்திரம். உலகப்புறமான வஸ்திரங்கள், ஆடம்பரமான வஸ்திரங்கள் சரீரத்தை மூடுகிறது, ஆத்மாவுக்கு ஒரு வஸ்திரம் வேணும், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அது உன்னை நிர்வாணியா இருக்கிறியா, இல்லை நீ வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறியா, அதுதான் கர்த்தர் கேட்கிறார். ஆனால நீ நிர்வாணி நிர்வாணி என்று சொல்லப்படுகிறது. அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் பண்ண சம்பன்னன் என்றும் திரவசம் பண்ணுகிற சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லிக்கிறபடியா, எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன், கடவுள் என் நல்லா வச்சிருக்கிறேன். இதை சிந்திச்சு பாத்தியா, எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க சரி, மற்ற உலக பிரவான மனுஷங்களும் சரி, அவங்களுக்கு யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க தானே, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்படியானா உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, அப்படி கொடுத்துருந்தா நீ என்ன செய்யணும், உனக்கு மட்டும் வச்சுக்காத, எல்லாருக்கும் தர்மம் பண்றவனாக மாறு. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ஆரம்பி, ஏழைங்களுக்கு கொடு. அப்ப கிறிஸ்துவோடைய அன்பு எப்படி விளங்கும், உன்னை போல பிறனை நேசியும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீ மட்டும் ஐஸ்வர்யவானா இருந்துகிட்டு, நீ மட்டும் நல்ல வஸ்திரத்தை போட்டு, எனக்கு ஒரு குறைவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வீடு இல்லாம ரோட்லையும், அதே நேரத்துல வஸ்திரம் இல்லாம கிழிஞ்ச வஸ்திரத்தையும், சாப்பாடு இல்லாம பிளேட் எடுத்துட்டு வீடு விடா பிச்சை கேட்கிற ஜனங்களையும் உன் கண் முன்னால போய் பாக்குறியே, அவங்களுக்கு நீ உன்னை போல நீ பிறனை நேசின்னு சொன்னாரே, அதை நீ நேசிக்கிறீங்களா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் சொன்னதை நம்ம மறந்துடும். ஆனால்தான் என்ன செய்யற, நீ பெரிய நிர்பந்தம் உள்ளவன், பெரிய ஆஸ்தி உள்ளவன் நினைச்சிட்டுக்கிற, ஆனா நீ தருதரன், நீ ரொம்ப வஸ்திரத்தை போட்டுட்டுக்கிற நினைச்சிட்டுக்கிற, ஆனா நீ நிர்வாணி, நீ நல்லா பார்வை உடையவனா பாக்குற, நீ குருடனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை பார்த்து சொல்ற. அவனுடைய ஆத்மா செத்து போன ஆத்மா அவரு, அவனுடைய ஆத்மா செத்து போனதா இருக்குது. உலகப்பிரமான உயிர் உள்ளவனா இருக்கிறனே தவிர பரலோகத்துக்குரிய காரியத்துல அவனுடைய ஆத்மா செத்து இருக்கு. ஆனால கிறிஸ்தவன் என்று சொல்லி சொல்லிட்டா பரலோகம் போயிடும்னு நினைச்சிடாதீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடும்னு நினைச்சிடாதீங்க, கிடையவே கிடையாது. ஆனா அப்புறம் ஏதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்க ஒரு சமயம் கர்த்தருக்கு செய்து அவங்க மேல போனாலும் போயிடலாம், ஆனா அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து அறிந்து செய்யாம இருப்பேன்னா பல மடங்கான தண்டனைக்கு ஆளாக முடியும். இதை நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆலோசனை, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். 3 அதிகாரம் 18 வசனம், நீ ஐஸ்வரன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், நீ அதாவது தங்கத்தை சுட சுட சுடதான் அது பியூராக மாறும், அபரஞ்சாக மாறும், அதுல இருக்கிற காப்பரு, அதுல இருக்கிற சில கலப்படங்கள் எல்லாமே போகணும். ஆனால நீ புடமிடணும், புடமிடணும்னா பல கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், விடாம கர்த்தரை பற்றிக்கொள்ளும், அதுதான் புடம்போடும். என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு என்னை தாங்கி கொள்வார், என்னை தாங்கிக் கொள்வார். இப்படி புடம்போட்ட மனுஷனாக மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். நீ புடம்போட வேணும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். வெண் வஸ்திரங்களை, அன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணான், ஓடி போய் அத்தி இலைங்களை எடுத்து மூடிக்கொள்ளுகிறான். ஆனால அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும், அதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இலையெல்லாம் உடைச்சு அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால கர்த்தர் நிரந்தரமான வஸ்திரத்தை கொடுக்க வந்தார். அந்த வஸ்திரம் தான் இந்த பூமிக்கும் அது உள்ளது, பரலோகத்துக்கும் உள்ளது. ஆக மேல் வருஷமாக போடுகிற நம்ம ஆடைகள் இல்லை, நம்ம பட்டு புடவைகள் இல்லை, சூட்டுங்க இல்லை, பெரிய பெரிய துணிங்க இல்லை, நம்முடைய ஆத்மாவில் வஸ்திரம் இருக்கிறதா? ஆக உள்ளான மனுஷனுக்கு வஸ்திரம் இருக்கிறதா? அவன் நிர்வாணியா இருக்கிறானா, அவன் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறானா? நீயே சிந்திச்சுப்பார், சிந்திச்சு போதா தெரியும். ஆனா அவன் நிரந்தரமானவன், இவன் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறவன், இந்த சரீர மனுஷன் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறவன், அந்த ஆத்மாவுக்கும் முடிவில்லாதவன் இருக்கிறவன். ஆக முடிவில்லாத இருக்கிற மனுஷனுக்கு அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து 1000 வருஷமாய் கர்த்தரோடு கூட இருக்க அந்த வஸ்திரத்தை வாங்கிக்கொள். நீ பார்வை அடையும்படி, நீ பார்வை அடையணும். அப்ப உன்னுடைய பார்வை, நீ குருடனா இருக்கிற, நீ பார்வை அடிக்கும்படிக்கு
உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும். கலிங்கம் அதாவது கண் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் உன்னுடைய பார்வை அடைய, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கத்துறான் பிறவி கூட. உடனே அவனை கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவர் என்ன செய்ய கைகளை கண்களை நான் என்ன செய்ய நான் பார்வை அடைய விட மாட்டேன், நான் பார்வை அடைய வேண்டும். நான் உனக்கு என்ன செய்யணும், நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவரே நான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், பாவத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் உலக ஐஸ்வர்யத்தை பார்த்து கூட உலகத்துடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னுடைய வசனத்தை பார்த்து உண்மை பார்க்கட்டும் ஆண்டவர். கண்ணாடி எது? கண்ணாடி மூலமா முகத்தை பார்க்கறது போல கர்த்தருடைய வசனத்தின் மூலமா பரலோகத்தை பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும், பரப்பிதா உலகத்தில் இருக்கிற அதாவது எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த கண்ணாடி போல இருக்கத்தான் வேத வசனம். அந்த வேத வசனத்தை பார்க்கும்படி பார்வை அடையும்படி கலிங்கம் போடு, கண்களுக்கு கலிங்கம் போடவும், கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆலோசனை சொல்லுகிறேன், நீ பார்வை அடைய கர்த்தரை பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை பார்க்க வேண்டும், அவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை பார்க்க வேண்டும், விலமதிக்க முடியாத பெரிய ரட்சிப்பை பார்க்க வேண்டும். என் கண்கள் கண்டது. ஆபிரகாம் சொல்கிறான், ஓ என்ன செய்தது அவடே ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு சொல்கிறார். எப்ப பார்த்தான் இந்த ரட்சிப்பு வேணும் என்று பார்த்தான். உலகத்தில் இருக்கிற பூமி கொள்ள முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, ஆனால் அந்த ஆஸ்தியின் மேல் அவன் சார்ந்து ஜீவிக்காமல் கர்த்தருடைய ரட்சிப்பு வேணும், அதை நான் பார்க்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அதனால்தான் இயேசு சொன்னார், அவர் வாழ்ந்த ஆயுசில 1000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து சொல்கிறார், என்ன பேசுற ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இந்த ரட்சிப்பை பார்க்க விரும்பு. நீ உலகத்து பிரகாரமா நீ ஆஸ்தி உள்ள நான் இரு, அதை பற்றி குறையில்லை. ஆனாலும் கர்த்தருடைய கர்த்தரை பார்க்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன், அவரை பார்க்கிற அந்த ரட்சிப்பை பார்க்கிற பார்வை உனக்கு வேணும். அதை பார்த்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அதனால தான் இயேசுவே சொல்றார், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்ப பார்த்திருப்பான் தெரியுங்களா? எப்ப பார்த்திருப்பான்? எந்த சமயத்துல? ஈசாக்கு பலி கொடுக்க போறான். பலி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த கத்தியை ஓங்கும் பொழுது ஆபிரகாமை உன் பிள்ளையாண்டன் மேல கையை போடாது, உன் ஏக சுதன் என்றும் குமாரன் என்றும் பாராமல் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய், ஆனால் உன்னை நான் மெச்சிக்கொடு சந்தோஷப்படுவேன், அவனை பெருக செய். அந்த முதல்ல ஒரு ஆடு கிருப்பார், அதை பிடிச்சி பலி ஆட பேனு கத்து. அந்த வழியா தான் வந்தான் ஆபிரகாம், அந்த வழியா தான் வந்தான். அவன் பார்க்கறான் முச்செடியில அந்த ஆடு சிக்கிக்கிட்டு அந்த மாட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்த உடனே அவனை பேர் அங்க சிலுவையினுடைய காட்சியை பார்க்க, ஏசு கிறிஸ்து ஆபிரகாமுக்காக அவருடைய ஜென்ம பாவத்துக்காக அவருடைய எல்லா பாவங்களுக்காக பலியான அந்த இயேசுவை அங்க பாக்குறான். என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான், சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறமா ஆடை பிடித்து பலி கொடுத்து அவன் பிள்ளைய சந்தோஷமாய் கொண்டு வான். இதுதான் ஆனால உன் பார்வை, உன்னுடைய பார்வை, அவருடைய ரட்சிப்பை பார்க்கிற பார்வை உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாருக்கும் இந்த பார்வை வேணும். இந்த ரட்சிப்பு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வரப்போகிறார், சீக்கிரமா வருகிறார். லவோதிக்கா சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனால கர்த்தருக்கென்று பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவி வேணும். வெளிப்பு 19வது வசனம், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு, அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். தாவீது தேவன் நேசித்தார் அவனை. அப்பப்ப அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்தான், உடனே தண்டித்து. மூன்று காரியங்களும் முன்பால் வைக்கிற, எதை நீ தெரிந்து கொள்ள போற? நீ செய்த பாவத்துக்கு ஆண்டவர் அவனை விடல. ஆனா அவன சொல்ற, அவனை ஏற்ற இருதயம் சொல்றான், அவனை சிர்ச்சித்ததுனாலதான் அவனை ஏற்ற இருதயம் சொல்றார். உனக்கு எனக்கு சிர்ச்சை இல்லைன்னா அவர் நேசிக்கலைன்னு அர்த்தம். உன் மேல அன்பா இருந்தா பல கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பண நெருக்கடி வரும், எல்லாம் வரும், வியாதிகள் வரும், கவலைப்படாத. இயேசு உன்னை சிர்ச்சிக்கிறார், உன்னை புடம்போடுகிறார், ஆக சிர்ச்சிக்கிறார். முதல்ல நம்ம ஆத்மாக்குள்ள இருந்தவர், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம அநியாயம் செய்யும் போது, வசனத்தை விசுவாசிக்காத போது அவர் வெளியே போயிட்டார். இப்ப யார் வந்துட்டான்? பிசாசு வந்துட்டான். உலக ஆசை வந்துடுச்சு, உலகத்தினுடைய ஆஸ்தி வந்துடுச்சு, உலக சொந்த பந்தம் வந்துடுச்சு, ஆடம்பரங்கள் வந்துடுச்சு, எல்லா சாத்தான் செயல்கள் அத்தனை உள்ள வந்துடுச்சு. அவர் வெளியே நின்றுட்டு காத்திருக்கிறார்.
யாருக்கு சொந்தக்காரர்? இந்த ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர் வெளியே இருக்கிறார். ஆத்துமாவுக்கு சொந்தம் இல்லாத உள்ள இருக்கலாம் பிசாசு, ஆனால் தான் நான் வெளியே இருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனிடத்துல பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமீன். எவ்வளவு பெரிய உபகரணம் பார்த்தீங்களா, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இம்மா ஊருக்கு போன சீசனுங்க ரெண்டு பேர் நடந்து போனாங்க. கர்த்தர் கர்த்தரை பற்றி பேசும்போது அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பித்தபோது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணால் பொழுதுபட்டு போச்சு. அப்போ அவர் போகிற மாதிரி தெரிஞ்சது. எங்கே போகிறீங்க, இவ்வளோ காரியம் எங்களோட பேசுனீங்க, நீங்கள் வாங்க ராத்திரி எங்களோடு கூட தங்குங்க அப்படின்னு. சரி, அவர் கூட போகிறேன். கூட போய் வீட்டுக்குள்ளே போர் பிரவேசித்து அந்த அப்பத்தை எடுத்து விட்டு ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட மாத்திரத்தில் அவர் மறைஞ்சிடும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் நம்மோடு பேசும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா. கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும், இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அந்த இருதயம் கர்த்தருடைய வாசம் பண்ணுகிற இடமா இருக்கணும், அவருடைய ஸ்தலமாக வரணும். வாசிங்க. ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்து ஸ்தானத்தை கொடுக்கிறாரப்பா. இந்த கேவலமான இந்த உலகத்துல பாடுகளையும் உபத்திரவத்தையும் ஆஸ்தியும் அநேக காரியங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும், அவரோடு கூட உட்காருகிற ஒரு ஸ்தலம் கிடைக்க நீ ஆயத்தமா. SMPC International Worship and Convention Center, 221 Chris Garden, near D Mart, next to Royal Garden, Hennur Main Road, Bangalore 43.